விஜயாகமனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மார்க்கு 13:5 வசனம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராயிருந்த தூய அந்திரேயா அவருடைய திருநாளா இருக்குது. அந்திரேயா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, வீர மனிதர், ரொம்ப துணிச்சலானவர், தைரியமானவர், ஸ்ட்ராங், இல்லைன்னா பிரேவ் அப்படின்ற பொருள்ல இவர் பேர் வருது. இவர் வந்து பேதுருனுடைய அண்ணனா இருக்கிறாரு. பெத்சாயிதா ஊர் இவருக்கு சொந்த ஊரா இருக்குது. ஆண்டவரை இயேசுவை அறிவதற்கு முன்பதாய் திருமுழுக்கிறர் யோவானுடைய சீடரா இருக்கிறார். அப்போ திருமுழுக்கிறர் யோவான் என்ன செய்யறாரு, ஏதோ தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் மேசியா என்று அறிமுகம் செய்த உடனே இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடரா இவர் வந்து மாறிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பிலிப்பு கிட்ட வந்து கிரேக்கர்கள்லாம் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆண்டவர் இடத்துல பேசணும், அவர்கிட்ட நாங்கள் பார்க்கணும்ற அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன பிலிப்பு என்ன செய்கிறார், உடனே போய் அந்திரேயா கிட்ட இந்த செய்தி அறிவிப்பார். ஒருவேளை சீடர்கள் மட்டத்தில் அந்திரேயா சீனியராக இருந்திருக்கலாம், இல்லைனா இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவில் இந்த அந்திரேயா இருந்திருக்கலாம். அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய இடங்களை போய் சுவிசேஷ பணி செய்யறாரு. குறிப்பா துருக்கி பகுதிக்கு போறாரு. அங்க போயிட்டு பைசான்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ல அங்கே ஸ்டாக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை அழைத்து அங்கே ஆயராக இவர் என்ன பண்றாரு, அவர் அபிஷேகம் செய்து திருப்பணியாக செய்யறாருங்க. அடுத்தது மாசிதோனா பகுதி, கிரீஸ் போன்ற இடங்களில எல்லாம் நற்செய்தி பணி மிக வேகமா பரவிட்டு வருது. இப்போ அந்த பகுதியில ஆட்சி செய்தவர் மிக கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவர் நீரோ அப்படின்ற மன்னர். இவர் வந்து கிறிஸ்தவர்களை அதிகமாகவே இவர் துன்புறுத்தினார். இப்ப என்ன முடிவு பண்றானா, இவரை எப்படியாவது கொலை செய்யணும், சிலுவையில அறையணும் அப்படின்னு ஒரு முடிவு கட்டுறாங்க. இப்போ மதராஸ் அப்படின்ற இடத்துல இவரை என்ன செய்யறாங்க, கைது செய்து இவரை சிலுவையில் அறையறதுக்கு கொண்டு போறாங்க. அப்ப இவர் ஒரு வேண்டுகோள் விடுறாரு. என்ன வேண்டுகோள் அப்படின்னா, நான் வந்து இயேசு சுமந்த அந்த கிராஸ் அந்த சிலுவை வடிவில நான் வந்து மறிக்க விரும்பல, ஏன்னா அந்த தகுதி எனக்கு இல்லை. ஆகவே எக்ஸ் வடிவிலான, அதாவது பெருக்கல் குறி அந்த வடிவிலான சிலுவையிலே நான் வந்து மறிக்க நான் தயார் அப்படின்னு சொல்றாரு. ஆக அதுக்காகவே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு சிலுவையில் தான் இவர் வந்து மறித்தார். இப்போ பத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவரை கைது செய்து கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த கொலைக்களத்துல போகிற நேரத்துல தூரத்துல இவர் அறையப்பட போற சிலுவையை பார்க்கிறார். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்ப இங்க இருந்துட்டு தூரத்துல இருக்கிற அந்த சிலுவையை பார்த்து இவர் பேசினாரா, என்ன தெரியுமா சொன்னாரா, ஓ அழகான சிலுவையே, உனக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட என் லைஃப்ல, என்ன ஆண்டவரை நீ சுமந்திருக்கிற, இப்ப நான் மகிழ்ச்சியா வர, என்னையே நீ சுமந்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியா வர, என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இவர் அந்த சிலுவையை பார்த்து இவர் சொல்லிட்டு கிட்ட போனார். அதன் பிறகு இவரை ஆணிகள் அடித்து இவரை சிலுவையிலே தொங்க விடாங்க. அந்த பெருக்கல் குறியில் இருக்கிற அந்த சிலுவையில இவர் அறையப்படுறார். இவர் வந்து உடனே மறிக்கல, 2 நாள் இவர் என்ன செய்யறாரு, அந்த சிலுவையிலே தொங்கியபடியே நற்செய்தி பணி செய்யறாரு. இயேசுவின் ஊழியத்தை அந்த இடத்துல சிலுவையிலே தொங்கியவாறு மறைக்கிற வரைக்கும், உயிர் போற வரைக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஊழியம் செய்த ஆண்டவரை நம்ம இங்க பார்க்க முடியுது. இவர் மறிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, இந்த பத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவருடைய உடலை எடுத்துட்டு போயிட்டு கான்ஸ்டன்டின் நோபல் அப்படின்ற இடத்துல இவர் வந்து அடக்கம் செய்யறாங்க. இவருடைய கல்லறைக்கு பக்கத்திலேயே தான் தீமத்தேயும் லூக்காவோட கல்லறையும் இருக்குதுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, 1210 இந்த சிலுவை போர் நடந்தது. இந்த சிலுவை போர் நடந்த நேரத்துல அங்கிருந்த இந்த கிறிஸ்தவர்கள், வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள் இவருடைய உடலை அங்கிருந்து எடுத்துட்டு இத்தாலி நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே அமால்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே அடக்கம் செய்து இன்றைக்கும் அது ஒரு நல்ல ஒரு நினைவு சின்னமாக அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் நம்ம போய் பார்த்தா ஊருக்கு எல்லை சாமி வச்சிருப்பாங்களே, ஊரை பாதுகாக்கிற சில தெய்வங்களை மக்கள் முன்னோர்கள் மதித்திருப்பாங்க, அவங்கள தெய்வங்களா வழிபட்டு ஊரை பாதுகாக்கிற பாதுகாவல தெய்வங்களா வச்சிருப்பாங்க இல்லைங்களா ஊருக்கு எல்லையில. அதே போல இந்த ரஷ்யா நாடு, போலண்ட் நாடு போன்ற நாடுகளுக்கெல்லாம் பாதுகாவலராக இந்த அந்திரேயா இன்றைக்கும் அவர் இருக்கிறாரு. ஆகவே இந்த அந்திரேயாவுடைய லைஃப் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவருடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் இயேசுவுக்காகவே ஒரு சிறந்த ஒரு போர் வீரராக இருந்து மரண பரியந்தம் அவருக்காக ஊழியம் செய்தவர்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய துன்பங்கள் வருகிற நேரத்திலும் உயிர் போகிற நேரத்திலும் இறுதி வரையிலும் ஆண்டவர் இயேசுக்காக நாம சாட்சிகாய் வாழும் அவருடைய ஊழியத்தை நாம் எல்லாரும் செய்யணும். இதுதான் இந்த நாளிலே ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்காக நீங்க தேவைப்படுறீங்க, ஆண்டவருடைய கரங்களிலே உங்களை அர்ப்பணித்து அவருடைய நற்செய்தி ஊழியை நீங்கள் செய்வீங்களா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய அந்திரேயா அவருடைய வாழ்வுக்காக நன்றியோடுமை துதிக்கின்றோம். நாங்களும் அவரை போல என்னாலும் உமக்கு சாட்சிகளாய் வாழ நீர் கிருபை தருவீராக. மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.